உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. முந்தைய வகுப்புகளில் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டவை அனைத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று நீங்கள் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக நாம் கற்றவற்றை ரிவைஸ் பண்ணுவோம். டூல்பார் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? டூல்பார் என்பது இம்ப்ரெஸின் ஒரு மிகவும் முக்கியமான பகுதி ஆகும். இம்ப்ரெஸில் பல செயல்களை செய்வதற்கு இதனை ஒரு ஷார்ட்கட் வேயாக பயன்படுத்த உங்களால் முடியும். டூல்பாரின் உதவியால் பல்வேறு டூல்ஸை உங்களால் மறைக்கவோ அல்லது காட்டவோ முடியும். பேஜ் நம்பரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேஜ் நம்பர் ஆப்ஷனின் உதவியால் உங்கள் ஸ்லைடில் பேஜ் நம்பர்ஸை இன்சர்ட் பண்ண உங்களால் முடியும். நம்முடைய இம்ப்ரெஸ் ஃபைலிலிருந்து கிரீடை நாம் எப்படி மறைக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? கிரீடை மறைப்பதற்கு நாம் முதலில் வியூ மெனுவின் மேல் கிளிக் பண்ணி அதன் பிறகு கிரீட் ஆப்ஷனை செலக்ட் செய்து கிரீட் டிஸ்பிளேயில் கிளிக் செய்தால் அது கிரீடை மறைத்துவிடும். ஹைப்பர்லிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஹைப்பர்லிங்கை பயன்படுத்தி உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலின் எந்த ஒரு ஃபைலையும் உங்களால் லிங்க் பண்ண முடியும். இந்த லிங்கை ஓபன் பண்ணி இந்த ஃபைல்ஸில் நீங்கள் வேலை செய்ய முடியும். இம்ப்ரெஸ் ஃபைலில் ஒரு படத்தை நீங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுவீர்கள்? ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுவதற்கு முதலில் நீங்கள் இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதன் பிறகு பிக்சர் ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டும். அங்கிருந்து நீங்கள் விரும்பிய பிக்சரை செலக்ட் செய்து இன்சர்ட் பண்ண வேண்டும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் செய்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். நாம் இப்போது இன்றைய வகுப்பை தொடங்குவோம். உங்கள் ஃபைலை உங்களால் ஓபன் பண்ண முடிகிறதா? இன்றைய வகுப்பில் நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொள்வோம் என்பதை இப்போது காண்போம். இன்றைய வகுப்பில் நீங்கள் ஃபார்மேட் மெனுவை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு ஹைப்பர்லிங்கை பயன்படுத்தி பிராக்டிக்ஸ் செய்வீர்கள். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை ஒரு ஸ்லைடில் டைப் செய்யுங்கள். இப்போது நாம் கேரக்டர் சப் மெனுவை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் கேரக்டர் சப் மெனுவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? முந்தைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் உங்கள் டெக்ஸ்ட் பேராகிராஃபை ஃபார்மேட் செய்வதற்கு ஃபார்மேட்டிங் டூல்பாரை பயன்படுத்தினீர்கள். கேரக்டர் சப் மெனு என்பது ஒரு ஆப்ஷன் ஆகும். அதனை கொண்டு எல்லா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸையும் நீங்கள்
பயன்படுத்த முடியும். நாம் வீடியோவை பார்த்து கேரக்டர் சப் மெனுவின் ஃபாண்ட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் கேரக்டர் சப் மெனுவை பயன்படுத்தி நாம் ஃபாண்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபாண்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஃபாண்ட் ஸ்டைல் என்ற இடத்தில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபாண்டின் ஸ்டைல் ஆனது மாறிவிடும். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டைப் ஃபேஸ் என்ற இடத்தில் போல்ட் இட்டாலிக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது போல்ட் மற்றும் இட்டாலிக்காக தெரியும். மேலும் மற்றொரு லைனை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சைஸ் என்ற இடத்தில் நம் தேவைக்கு ஏற்ப சைஸை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டின் சைஸ் ஆனது குறைவாக தெரியும். இப்போது நீங்கள் ஃபாண்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஃபாண்ட் எஃபெக்டும் கூட கேரக்டர் சப் மெனுவின் ஒரு பகுதிதான். நீங்கள் ஃபாண்ட் கலர், அவுட்லைன், ஷேடோ, ஓவர்லைனிங், ஸ்ட்ரிக் த்ரோ, அண்டர்லைனிங் போன்ற பல ஆப்ஷன்ஸை ஃபாண்ட் எஃபெக்டில் பார்ப்பீர்கள். ஃபாண்ட் கலரால் என்ன நிகழும் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் கலரை ஃபாண்ட் கலரை பயன்படுத்தி மாற்ற உங்களால் முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் ஒரு லைனை செலக்ட் பண்ணி ஃபாண்ட் கலரை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்ட் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பல கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபாண்டின் கலர் ஆனது மாறிவிடும். அடுத்து அவுட்லைன் மற்றும் ஷேடோவை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ரைட்டரில் நாம் ஏன் அவுட்லைனை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரைட்டரில் நாம் அவுட்லைனை பயன்படுத்தும் போது டெக்ஸ்டின் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் அவுட்லைனில் தோன்றுகிறது. கேரக்டர்ஸின் உள்ள பக்கத்தில் சாலிட் ஃபில் கலர் இருப்பதில்லை.
இப்போது நாம் வீடியோவை பார்த்து அவுட்லைனால் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அவுட்லைன் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அவுட்லைன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டெக்ஸ்ட் ஆனது அவுட்லைனாக தெரியும். ஷேடோவால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஷேடோவை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் டெக்ஸ்ட் ஆனது ஷேடோவை பெறுகிறது. நாம் வீடியோவை பார்த்து ஷேடோவால் என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஷேடோவை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஷேடோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஷேடோவாக தெரியும். ஓவர்லைனிங், ஸ்ட்ரைக் த்ரோ மற்றும் அண்டர்லைனிங் போன்றவற்றை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். ஓவர்லைனிங்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஓவர்லைனிங்கால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் மேல் ஒரு லைனை பெற முடியும். ஓவர்லைனிங்கில் நிறைய வகைகள் உள்ளன. ஓவர்லைனிங்கை பயன்படுத்தும் போது ஓவர்லைனிங்கின் கலரை கூட நாம் மாற்ற முடியும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து ஓவர்லைனிங்கை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓவர்லைனிங்கை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓவர்லைனிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் டபுள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓவர்லைன் கலர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஓவர்லைனிங்காக தெரியும். இப்போது ஸ்ட்ரைக் த்ரோவை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். ஸ்ட்ரைக் த்ரோவின் பயன்பாடு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ரைக் த்ரோவை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டெக்ஸ்டின் நடுவில் ஒரு லைனை பெற முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஸ்ட்ரைக் த்ரோவை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை காண்போம்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்ட்ரைக் த்ரோ என்ற ஆப்ஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஸ்ட்ரைக் த்ரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அதில் டபுள் என்ற ஆப்ஷனை செட் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஸ்ட்ரைக் த்ரோவாக தெரியும். நாம் இப்போது அண்டர்லைனை பற்றி கற்றுக்கொள்வோம். அண்டர்லைனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? அண்டர்லைனால் நம்முடைய டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் அடியில் ஒரு லைனை நம்மால் போட முடியும் என்பது உங்களுக்கு தெரிந்தது. ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஹைலைட் செய்ய விரும்பினால் அண்டர்லைனால் அதனை செய்ய முடியும். இந்த ஆப்ஷனால் விதவிதமான லைன்களையும் நாம் பயன்படுத்த முடியும். அண்டர்லைனின் கலரையும் நாம் மாற்ற முடியும். நாம் வீடியோவை பார்த்து அண்டர்லைனிங்கை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு அண்டர்லைனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அண்டர்லைனிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் சிங்கிள் என்ற ஆப்ஷனை செட் செய்து, பிறகு அண்டர்லைன் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் இருக்கும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது அண்டர்லைனாக தெரியும். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்பதை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கால் என்ன நிகழ்கிறது என்பதை உங்களால் கூற முடியுமா? டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்பது ஒரு ஆப்ஷன் ஆகும். அதனை கொண்டு நீங்கள் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபில் செய்யப்பட்ட எந்த ஃபார்மேட்டிங்கையும் ரிமூவ் பண்ணி ஒரிஜினல் ஃபார்முக்கு மீண்டும் கொண்டு வர முடியும். நாம் வீடியோவை பார்த்து டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்து, பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது நார்மலாக தெரியும். நாம் இப்போது பேராகிராஃபின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை பற்றி கற்றுக்கொள்வோம். பேராகிராஃப் சப் மெனு ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் பேராகிராஃபில் மார்ஜின்ஸை செட் பண்ணுவதற்கு பேராகிராஃப் சப் மெனு உதவுகிறது. உதாரணமாக இதனை பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்டை டைப்பிங் செய்வதற்கு முன்பாகவோ
அல்லது செய்த பிறகோ உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் விட வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். இதை போலவே வேறு சில ஆப்ஷன்ஸும் கூட உள்ளன. அடுத்து இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்குக்கான பேராகிராஃப் சப்மெனு ஆப்ஷன்ஸை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கின் பயன் என்னவென்று உங்களால் கூற முடியுமா? இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கை பயன்படுத்தி நம்முடைய லைன் அல்லது பேராகிராஃபில் ஸ்பேஸை கொடுக்க முடியும் என்பதை பெயரிலிருந்து நாம் காண முடியும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இன்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். பிஃபோர் டெக்ஸ்டில் நாம் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று இன்க்ரீஸ் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பிஃபோர் டெக்ஸ்ட் ஆக தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆஃப்டர் டெக்ஸ்ட் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப நம்பர்ஸை செட் செய்து பிறகு ஃபர்ஸ்ட் லைன் என்ற ஆப்ஷனிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்ற நம்பரை செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பேராகிராஃபில் நாம் செட் செய்ததை போன்று தெரியும். மறுபடியும் பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் அபோ பேராகிராஃப் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பர்ஸை செட் செய்து பிறகு பிலோ பேராகிராஃப் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பரை செட் செய்து பிறகு லைன் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று 1.5 லைன்ஸ் என்று செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்ததை போன்று நம் பேராகிராஃப்ஸ் ஆனது தெரியும். மறுபடியும் பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பேசிங் என்ற இடத்தில் மறுபடியும் செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்ததை போன்று நமது பேராகிராஃப் ஆனது தெரியும். அடுத்து நீங்கள் பேராகிராஃப் சப்மெனுவின் அலைன்மெண்ட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். அலைன்மெண்ட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நம்முடைய டெக்ஸ்டை சென்டர், லெஃப்ட், ரைட் அல்லது ஜஸ்டிஃபை அலைன் பண்ணுவதற்கு நாம் அலைன்மெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம். நாம் வீடியோவை பார்த்து அலைன்மெண்ட் ஆப்ஷனை
எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் அலைன்மெண்ட் ஆப்ஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு லைனை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் நான்கு வகையான அலைன்மெண்ட்ஸ்கள் தெரியும். அதாவது லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபைட் என்று நான்கு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். முதலில் ரைட் அலைன்மெண்டை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது ரைட் அலைன்மெண்டாக நமக்கு தெரியும். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சென்டர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது சென்டர் அலைன்மெண்டாக தெரியும். பிறகு மறுபடியும் அனைத்து டெக்ஸ்டையும் செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஜஸ்டிஃபைடு என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஜஸ்டிஃபைடாக தெரியும். அடுத்து நாம் புல்லட்ஸ் அண்டு நம்பரிங்கை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஏன் புல்லட்ஸ் அண்டு நம்பரிங்கை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு லிஸ்டை உருவாக்கி அதில் பல்வேறு வகைப்பட்ட சிம்பிள்ஸை லைன்ஸின் முன் உருவாக்க விரும்பினால் நாம் புல்லட்ஸை பயன்படுத்துகிறோம். புல்லட்ஸ் ஆப்ஷனால் ஒவ்வொரு லைனுக்கு முன்னால் புல்லட்ஸை உங்களால் வைக்க முடியும். லைன்ஸுக்கு முன்னால் நம்பர்ஸ் வர விரும்பினால் நீங்கள் நம்பரிங் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கின் பயன்பாட்டை புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங் என்ற ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நமது பாயிண்டரை டெக்ஸ்டின் கடைசி பக்கத்தில் கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் புல்லட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இங்கு பல்வேறு வகையான புல்லட்ஸ்கள் தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு புல்லட்ஸை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் புல்லட்ஸ் ஆனது நமக்கு தெரியும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் புல்லட்ஸ் ஆனது தானாகவே அடுத்த லைனில் தெரியும். மறுபடியும் பாயிண்டரை அடுத்த லைனில் வைத்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் பல்வேறு வகையான நம்பர்ஸ்கள் தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம்பர்ஸ் ஆனது நமது ஷீட்டில் தெரியும். மேலும்
லைனின் கடைசி பக்கத்தில் நமது பாயிண்டரை வைத்து விட்டு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு நம்பரிங் ஆனது தெரியும். மறுபடியும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை வைத்துவிட்டு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து மற்றும் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் கிராஃபிக்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான சிம்பிள்ஸ்கள் தெரியும். இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கிராஃபிக்ஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஷீட்டில் தெரியும். மேலும் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு மற்றொரு சிம்பிள்ஸ்கள் தெரியும். இதனை பேக்ஸ்பேஸை கொண்டும் நாம் எரேஸ் செய்யலாம், அதாவது டெலீட் செய்யலாம். நம்பர்ஸையும் மற்றும் சிம்பிள்ஸையும் நாம் பேக்ஸ்பேஸ் கீயை பயன்படுத்தி டெலீட் செய்யலாம். நீங்கள் இப்போது ஃபார்மேட் மெனுவின் பேஜ் சப் மெனுவை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பேஜ் சப் மெனுவின் முதல் ஆப்ஷன் என்பது பேஜ் ஆப்ஷன் ஆகும். உங்களுக்கு காட்டப்படும் படத்தை கவனமாக பாருங்கள். இவைதான் பேஜ் சப் மெனுவின் ஆப்ஷன் ஆகும். இப்போது நீங்கள் பேப்பர் ஃபார்மேட்டை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பேப்பர் ஃபார்மேட்டால் பேப்பர்களின் டைப்பை பற்றி அறிந்து கொள்வீர்கள். இப்போது ஓரியன்டேஷனை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஓரியன்டேஷன் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஓரியன்டேஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பேஜினுடைய ப்ராப்பர்ட்டி மீனிங்கை மாற்ற முடியும், அதாவது அது தோற்றமளிக்கும் முறையை ஹைட் அல்லது வித்தில் உங்களால் மாற்ற முடியும். ஓரியன்டேஷன் என்பது போர்ட்ரைட் மற்றும் லேண்ட்ஸ்கேப் ஆகிய இரண்டு வகைகளாகும். தற்போது உங்கள் ஸ்லைட்டானது லேண்ட்ஸ்கேப் மோடில் உள்ளது. ஆகவே உங்கள் ஸ்லைட்டின் அகலமானது உயரத்தை விட அதிகமாக இருக்கிறது. இதனை நீங்கள் போர்ட்ரைட் மோடுக்கு மாற்றினால் அப்போது உயரம் அகலத்தை விட அதிகமாக ஆகிவிடும். நாம் வீடியோவை பார்த்து ஓரியன்டேஷனின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேப்பர் ஃபார்மேட் மற்றும் ஓரியன்டேஷன் என்ற ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் பேப்பர் ஃபார்மேட் என்ற ஃபார்மேட் பாக்ஸில் கிளிக் செய்தால் இதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நாம் A4 என்ற ஆப்ஷனை செட் செய்து பிறகு விட்த் மற்றும் ஹைட் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதோடும் கூட ஓரியன்டேஷனில் இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். ஒன்று போர்ட்ரைட் மற்றொன்று லேண்ட்ஸ்கேப் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஷீட்டானது பேப்பர் ஃபார்மேட்டில் நாம் எதை செட் செய்தோமோ அவை அப்படியே தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபார்மேட் என்ற பாக்ஸில் கிளிக் செய்து
ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனை செட் செய்து, ஓரியன்டேஷன் என்ற ஆப்ஷனில் போர்ட்ரைட் என்று செட் செய்தால் ஹைட் ஆனது அதிகமாகவும் நமது பேஜின் லென்த் ஆனது குறைவாகவும் இருக்கும். பிறகு லேண்ட்ஸ்காப் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது லென்த் ஆனது அதிகமாகவும் ஹைட் ஆனது குறைவாகவும் இருக்கும். மறுபடியும் நாம் போர்ட்ரைட் என்ற ஆப்ஷனை செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் செட் செய்தால் நமது பேஜ் ஆனது போர்ட்ரைட் ஃபார்மேட்டாக தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள ஃபார்மட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் லேண்ட்ஸ்காப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பேஜ் ஆனது லேண்ட்ஸ்காப் ஃபார்மேட்டில் தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் மார்ஜின்ஸ் என்ற ஆப்ஷனில் 4 ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் என்று இருக்கும். அதில் லெஃப்ட் என்ற இடத்தில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செட் செய்து அதே போன்று ரைட் என்ற பாக்ஸிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செட் செய்யவும். பிறகு டாப் என்ற பாக்ஸில் அதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செட் செய்து பிறகு பாட்டம் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செட் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்தவை போன்று நமது பேஜ் ஆனது தெரியும். இப்போது நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். பேக்ரவுண்ட் ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேஜ் பேக்ரவுண்டினால் பேஜில் டெக்ஸ்டுக்கு பின்னால் உள்ள பேக்ரவுண்ட் அல்லது கலரை உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் விரும்பினால் ஒரு இமேஜை பேஜ் பேக்ரவுண்டாகவும் வைக்க முடியும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து பேஜின் பேக்ரவுண்டை எப்படி மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஒரு பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் டிராப் டவுன் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் கலர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நாம் எஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பேஜின் பேக்ரவுண்ட் ஆனது கலராக மாறிவிடும். அதே போன்று மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபில் என்ற ஆப்ஷனில் நாம் கிராடியன்ட் என்ற ஆப்ஷனை செட் செய்தால் அதில் பல்வேறு கலர்ஸ்கள் தெரியும். அதிலும் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நாம் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால்
நமது பேஜின் பேக்ரவுண்ட் ஆனது நாம் செட் செய்த கலரை போன்று தெரியும். இப்போது ஃபார்மேட் மெனுவின் சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். சேஞ்ச் கேஸை பயன்படுத்தி நீங்கள் எழுதியுள்ள டெக்ஸ்டின் கேஸை கேபிட்டல்ஸ் அல்லது லோவர் கேஸாக மாற்ற முடியும். நீங்கள் சென்டென்ஸ் கேஸையும் கூட பயன்படுத்த முடியும். நாம் இப்போது லோவர் கேஸை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஏன் லோவர் கேஸை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? லோவர் கேஸை பயன்படுத்தி உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபில் உள்ள எல்லா கேரக்டர்ஸையும் ஸ்மால் லெட்டர்ஸாக உங்களால் மாற்ற முடியும். நாம் வீடியோவை பார்த்து எப்படி லோவர் கேஸை பயன்படுத்துகிறோம் என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு லோவர் கேஸை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் லோவர் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது லோவர் கேஸாக தெரியும். நாம் இப்போது சென்டென்ஸ் கேஸை பற்றி கற்றுக்கொள்வோம். சென்டென்ஸ் கேஸ் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? சென்டென்ஸ் கேஸில் ஒவ்வொரு லைனின் முதல் எழுத்தும் கேபிட்டல்ஸாக இருக்கும். பேஜில் சென்டென்ஸ் கேஸ் என்பது ப்ரீ செலக்டடாக இருக்கிறது. வீடியோவை பார்த்து சென்டென்ஸ் கேஸின் பயன்பாட்டை பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு சென்டென்ஸ் கேஸை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும் பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் சென்டென்ஸ் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது சென்டென்ஸ் கேஸாக தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது அப்பர் கேஸ் ஆகும். அப்பர் கேஸால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? அப்பர் கேஸால் உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் கேபிட்டலாக உங்களால் மாற்ற முடியும். நாம் வீடியோவை பார்த்து அப்பர் கேஸை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை காண்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அப்பர் கேஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு அப்பர் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது அப்பர் கேஸாக மாறிவிடும். அடுத்த ஆப்ஷன் ஒவ்வொரு வேர்டையும் கேபிட்டலைஸ் பண்ணுவதற்கானதாகும். கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்டு என்ற ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபில் உள்ள ஒவ்வொரு முதல் எழுத்தையும் கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்டை கொண்டு நீங்கள் கேபிட்டல்ஸாக மாற்ற முடியும். வீடியோவை பார்த்து கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்டை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம்
கேபிட்டலைஸ் எவரி வேர்டு என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேபிட்டலைஸ் எவரி வேர்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டானது கேபிட்டலைஸ் எவரி வேர்டாக தெரியும். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் முதல் எழுத்து கேபிட்டல் எழுத்தாக தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது டோங்கல் கேஸ் ஆகும். டோங்கல் கேஸின் பயன்பாடு பற்றி உங்களால் கூற முடியுமா? உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபில் ஸ்மால் லெட்டர்ஸை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆகவும் கேபிட்டல் லெட்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸ் ஆகவும் டோங்கல் கேஸ் மாற்றுகிறது. வீடியோவை பார்த்து டோங்கல் கேஸ் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டோங்கல் கேஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டோங்கல் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது டோங்கல் கேஸாக தெரியும். அதாவது நாம் செலக்ட் செய்த முதல் டெக்ஸ்ட் மட்டும் ஸ்மால் லெட்டர்ஸிலும் மற்ற டெக்ஸ்டுகள் அனைத்தும் கேபிட்டல் லெட்டர்ஸாக தெரியும். மறுபடியும் நாம் டோங்கல் கேஸாக மாற்றிய கடைசி டெக்ஸ்டை அதாவது கடைசி லைனை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸில் கிளிக் செய்து பிறகு டோங்கல் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டின் முதல் எழுத்தானது கேபிட்டல் லெட்டர்ஸாக தெரியும். மற்றவை அனைத்தும் ஸ்மால் லெட்டர்ஸாக தெரியும். மறுபடியும் இதே ஆப்ஷனை மறுபடியும் செய்தால் நமக்கு முதல் எழுத்தானது ஸ்மால் லெட்டர்ஸாகவும் மற்ற அனைத்து எழுத்துக்களும் கேபிட்டல் லெட்டர்ஸாகவும் தெரியும். ஃபார்மேட் மெனுவின் அடுத்த ஆப்ஷன் என்பது ஸ்லைடு டிசைன் ஆகும். ஸ்லைடு டிசைனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைடு டிசைனால் உங்கள் ஸ்லைடின் டிசைனை பல வேறுபட்ட டிசைன்ஸாக உங்களால் மாற்ற முடியும். வீடியோவை பார்த்து ஒரு ஸ்லைட்டின் டிசைனை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஸ்லைட் டிசைனை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ஸ்லைட் பேனில் ஒரு புதிய ஸ்லைட்டை உருவாக்குவோம். பிறகு அதனை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் டிசைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டிஃபால்ட்டாக நாம் ஏற்கனவே செட் செய்த ஸ்லைட் ஆனது தெரியும். இதில் எக்ஸ்சேஞ்ச் பேக்ரவுண்ட் பேஜ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து லோட் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் பிரசன்டேஷன் பேக்ரவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு ஒரு புதிய டிசைனாக ஒரு ப்ளூ கலர் ஸ்லைட் ஆனது தெரியும். மறுபடியும் பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது இம்ப்ரெஸ் ஷீட்டில் ஒரு புதிய ஸ்லைட் ஆனது தெரியும்.
அதோடும் கூட மாஸ்டர் பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு தற்போது இருக்கின்ற ஸ்லைட்ஸும் மற்றும் அவைலபிளாக இருக்கின்ற பல்வேறு வகையான ஸ்லைட்ஸும் நமது வலது பக்கத்தில் தெரியும். இதனையும் நம் தேவைக்கு ஏற்றதை போல் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் மற்றொரு ஸ்லைட்டில் நமது மவுஸின் வலது பட்டனை கிளிக் செய்தால் அதில் மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் அப்ளை டு செலக்டட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் எந்த ஸ்லைட்டை செலக்ட் செய்தோமோ அந்த ஸ்லைட்டின் சேஞ்சஸ் மட்டும் மாறியிருக்கும். அடுத்த ஆப்ஷன் லேஅவுட் ஆகும். லேஅவுட்டால் உங்கள் ஸ்லைட்டின் லேஅவுட்டை நீங்கள் மாற்ற முடியும் என்பது நீங்கள் அறிந்ததே. வீடியோவின் உதவியால் ஒரு ஸ்லைட்டின் லேஅவுட்டை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் என்பதை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஸ்லைட் லேஅவுட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் லேஅவுட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்லைட் லேஅவுட்ஸ் ஆனது நமது வலது பக்கத்தில் தெரியும். இதில் முதலில் இருப்பவை பிளாங்க் ஸ்லைட் ஆகும். மற்றும் இரண்டாவது டைட்டில் கண்டென்ட் ஸ்லைட் ஆகும். மற்றும் டைட்டில் அண்ட் டூ கண்டென்ட் ஸ்லைட்ஸ் ஆகும். எனவே நாம் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் ஸ்லைட்ஸை அமைத்து கொள்ளலாம். இதில் டெக்ஸ்ட் டூல் பார்ஸ்களும் இருக்கும். நாம் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று டெக்ஸ்டின் ஃபார்மேட்டையும் மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுவதால் நீங்கள் அனைவரும் உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் சேவ் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டர்ஸை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் ஃபாண்ட் கேரக்டர் சப் மெனுவில் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ், பேஜ் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங், சேஞ்ச் கேஸ், ஸ்லைட் டிசைன் போன்ற ஃபார்மேட் மெனுவின் சில ஆப்ஷன்ஸை பற்றியும் ஸ்லைட் லேஅவுட் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா ஏ சப்போர்ட்டட் பை